ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பரிசு மலையாக கட்டப்போகுது. ஏன்னு கேட்குறீங்களா? நம்ம சேனலில் கொஸ்டின் சேலஞ்ச் ஆரம்பிக்க போகிறோம். இந்த கொஸ்டினுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணிங்கன்னா கிஃப்ட் உங்களுக்கு 24 hours வீடு தேடி வந்துடும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். செல்வா டெக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம். சேனல் பிராண்டிங்கான நம்மளுடைய வெரிஃபிகேஷன் பேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. 100,000 சப்ஸ்கிரைபர் உங்கள் சேனலுக்கு வந்துருச்சு அப்படின்னா வெரிஃபிகேஷன் பேஜ் வெரிஃபிகேஷன் டிக்குன்னு ஒன்று கொடுப்பாங்க. இது என்ன ரீசன் அப்படின்னா, உங்கள் சேனலை வெரிஃபை பண்ணி யூடியூப்பில் அஃபீஷியலாக பிராண்டாவோ கம்பெனியாவோ இல்லை அஃபீஷியல் பர்சனலாகவோ இது எல்லாத்துக்கும் சரிபார்த்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் வெரிஃபிகேஷன் டிக் அப்படிங்கிறது. சின்ன பிகைனர் யூடியூபர் நிறைய பேர் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே சேனல் பேர் இப்போ செல்வா டெக் அப்படின்னு சொல்லி இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு முன்னாடி செல்வா டெக் அப்படிங்கிற பேரில் இன்னொருத்தவங்க சேனல் ஆரம்பித்து வெரிஃபிகேஷன் டிக் மார்க் வாங்கிட்டாங்க, வெரிஃபிகேஷன் பேஜ் வாங்கிட்டாங்க அப்படின்னா, நான் இப்போ ஒரு 3.5 வருஷமாக சேனல் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். செல்வா டெக்ங்கிற பேரில் என்னால் வெரிஃபிகேஷன் டிக்கு வாங்க முடியாது செல்வா டெக் அப்படிங்கிற பேரில். அதே கேபிட்டல் லெட்டர்னா கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர்னா ஸ்மால் லெட்டர், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதே பேரில் என்னால் வாங்க முடியாது. யூடியூப் தரப்புலேருந்து கொடுக்க மாட்டாங்க. ஒரு சேனலுக்கு ஒரு நேமுக்கு ஒரே ஒரு வெரிஃபிகேஷன் பேஜ் வெரிஃபிகேஷன் டிக்கு மட்டும்தான் கிடைக்கும். நீங்கள் நிறைய பேர் செய்யக்கூடிய தவறு என்ன அப்படின்னா, வேறு ஒரு சேனல் பேர்லேயே நம்ம சேனல் பேரையும் ஆரம்பிக்கிறது. அப்படி ஆரம்பித்தோம் அப்படின்னம்னா அந்த வெரிஃபிகேஷன் பிராண்டட் டிக்கு வெரிஃபிகேஷன் பேஜ் கிடைக்காது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய சேனல் பேர்லாம் ஆரம்பிக்கையில் தனித்தன்மையாக தனிப்பட்ட முறையில் உங்களுடைய பிராண்டை உருவாக்கி அது மாதிரி ஆரம்பிங்க சேனல் பேர். இல்லை எப்படி எனக்கு யாருமே வைக்காத பேர் நான் எப்படி வைக்கிறது அப்படின்னா, செல்வாட்டக்கில் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம், அதெல்லாம் பாருங்கள். அது கிட்டத்தட்ட 1.5 to 2 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோ. அப்படி இல்லை தெரியலைனா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதற்கான வீடியோ மறுபடியும் நான் அப்லோட் பண்ணுறேன். முடிஞ்ச வரைக்கும் பெரிய பிராண்டு சேனல்கள் பேரில் உங்கள் சேனல் பேர்லாம் வைக்காதீங்க. அதே மாதிரி ஒரு சேனல் பேரை மாற்றுறோம் அப்படிங்கிற பட்சத்தில், வெரிஃபிகேஷன் பேஜும் வாங்கியாச்சு டிக் மார்க்கும் வாங்கியாச்சு நம்ம சேனல் பேரை மாற்றுறோம் அப்படிங்கிறப்ப, மாற்றையில் மறுபடியும் யோசனை பண்ணி மாற்றணும். ஏன்னா வந்து ஏற்கனவே உள்ள சேனல் பேரில் மறுபடியும்னா நமக்கு வெரிஃபிகேஷன் டிக் கிடைக்காது. ஒரு சேனலுக்கு யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு தடவை தான் வெரிஃபிகேஷன் பேஜ் கிடைக்கும் அப்படிங்கிறது இல்லை. 10 தடவை வேணும் வாங்கிக்கலாம். ஆனால் பேர் வந்து தனித்தன்மையாக இருக்கணும். ஓகேங்களா? ஓகே, ஒரு தெளிவான ஒரு விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஏன்னா வந்து நீங்கள் நிறைய பேர் வந்து நமக்கு வியூஸ் வரணும், நிறைய ரீச் ஆகணும் அப்படின்ட்டு, இப்போ செல்வா டெக்குன்னு நான் வச்சு நான் ஒரு வெரிஃபிகேஷன் பேஜ் வாங்கிட்டேன் அப்படின்னா, நீங்கள் செல்வா டெக்குன்னு சேனல் வச்சுருந்தா கூட மறுபடியும் ஆரம்பித்து நல்ல 100,000 சப்ஸ்கிரைபர் வந்துட்டால் கூட செல்வா டெக் அப்படிங்கிற பேரில் வெரிஃபிகேஷன் பேஜ் வாங்க முடியாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். யூடியூப் பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் யூடியூபர்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. வாழ்க தமிழ்.